நான் உங்கள் உமா பேசுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க அப்படிங்கிற தலைப்பில் மூன்றாவது பாடம் கோள்களில் இருக்கும். அதில் இது வரைக்கும் சனி பகவான் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ராகுவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ராகு தந்தை வழி முன்னோர்கள், பிரம்மாண்டம், விஷம் ஆகியவற்றுக்கு காரகம் வாய்ந்தவர். ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் வந்து ராகு தான் பண்ணுவார். ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவார். எதை கொடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாக கொடுப்பார். அதே மாதிரி தந்தை வழி முன்னோர்கள், அப்பா சைடு தாத்தா அவங்களெல்லாம் வந்து இவர் தான் குறிப்பார். ராகு தான், அவரை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி விஷம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ராகுவை கொண்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராகு ஒரு பெண் கிரகம். ராகு சூரியனுக்கு 13,000 விஸ்தார யோசனை உள்ள மண்டலத்தில் உள்ளார். இவர் சூரியனை ஒரு முறை அப்பிரதட்சிணமாக சுற்றி வர 18.5 வருடங்கள் ஆகும். ராகுக்குரிய காரகம் பிதாமகன், அப்பா வழி தாத்தா, அதான் அவரோட காரகம். க்ஷேத்திரம் காலஹஸ்தி ராகுவுக்கு. ராகுவுடைய தேவதை பத்ரகாளி. ராகுவுடைய அதி தேவதை சர்பம். ராகுவுடைய பிரத்யதி தேவதை நிருருதி. ராகுவுடைய புஷ்பம் மந்தாரை. ராகுவுக்குரிய தானியம் உளுந்து. ராகுவுக்குரிய நவரத்தினம் கோமேதகம். ரத்தினம் கோமேதகம். ராகுவுக்குரிய உலோகம் கருங்கல். ராகுவுக்குரிய நிறம் கருப்பு. ராகுவுக்குரிய வஸ்திரம் கருப்பு. பொதுவாக ராகு வந்து சனியைப் போல செயல்படுவார் அப்படின்னு ஒரு கூற்று உண்டு. ஸோ சனி பகவானுக்கு கருப்புங்கிறனால ராகுவுக்கும் அதே கொடுத்துருக்காங்க. ராகுவுக்குடைய குணம் தாமசம். ராகுவுக்குரிய சுபாவம் குரூரர். அவரும் பாபகிரகத்தில் தான் வரார். ராகுவுக்குரிய சுவை புளிப்பு. ராகுவுக்குரிய சமித்து அருகு. ராகுவுக்குரிய வாகனம் ஆடு. ராகுவுக்குரிய வடிவம் நெடியர். ராகுவுக்குரிய திக்கு தென்மேற்கு. இதெல்லாம் வந்து வாஸ்துவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ராகுவுக்குரிய அங்கம் முழங்கால். ராகுவுக்குரிய தாது, இதை பற்றி சொல்லும்போது டயக்னோஸ் பண்ண முடியாத பிரச்சனைகளுக்கு ராகுவுக்கு இது தான் பொருட்படுத்துக்கிறாங்க. ராகுவுக்குரிய பிணி பித்தம் சூடு ஆகியவை. ராகுவுக்குரிய பஞ்சபூதம் ஆகாயம். ராகுவுக்குரிய பாலினம் பெண். ராகுவுக்குரிய ஆசனம் கொடி வடிவம். ராகுவுக்குரிய ஆட்சி வீடு இல்லை. ராகுவுக்குரிய உச்ச வீடு விருச்சிகம். ராகுவுக்குரிய மூல திரிகோண வீடு இல்லை. ராகுவுக்குரிய நட்பு வீடு மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ராகுவுக்குரிய சம வீடு இல்லை. ராகுவுக்கு பகை வீடுகள் மேஷம், கடகம், சிம்மம் ஆகும். ராகுவுக்கு நீச்ச வீடு ரிஷபம். ராகுவுக்குரிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். அதாவது இந்த திருவாதிர சுவாதி சதயத்தில் பிறந்தவங்கள் மேலே ராகு தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துவார். ராகுவுக்குரிய தச ஆண்டுகள் 18 ஆண்டுகள். ராகு தசை மொத்தம் 18 வருஷம் நடக்கும். அவர் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 1.5 ஆண்டுகள். மேஷத்தில் 1.5 வருஷம் இருப்பார், ரிஷபத்தில் 1.5 வருஷம் இருப்பார், அப்படி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலையும் அவர் 1.5 வருடம் சஞ்சரிப்பார். ராகுவுக்குரிய நட்பு கோள்கள் சுக்கிரன், சனி. ராகுவுக்குரிய சம கோள்கள் புதன், குரு. ராகுவுக்குரிய பகை கோள்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். ராகுவுக்குரிய உபகிரகம் வியதிபாதன். ராகுவுக்குரிய தேசம் பற்பரதேசம்.
ராகுவின் பிற பெயர்கள் பாம்பு, கரும்பாம்பு, மதிப்பகை, நஞ்சு ஆகியவை ஆகும். ராகுவுக்குரிய பார்வை 3, 7, 11. தான் உட்கார்ந்துருக்கிற வீட்டிலேருந்து ஏழாவது வீட்டையும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களையும், மூன்றாவது வீட்டையும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களையும், 11வது வீட்டையும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் பார்ப்பார். இதில் வந்து சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. ராகுவோட பார்வை, உச்ச வீடு, நட்பு வீடு, நீச்ச வீடு, இதிலெல்லாம் சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. பட் இது வந்து கவர்மெண்ட் சிலபஸ், அதனால் நான் வந்து அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் இது. அதில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் அடுத்தது கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும்னா, இதை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இந்த விஷயங்களை, பத்ரகாளியை யார் வேண்டணும், சர்பத்தை வந்து ஃபோட்டோவாக பண்ணி வச்சு பார்க்கணுமா, மந்தாரப்பூவை கொண்டு ராகுவுக்கு அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். எப்படி சனி பகவானும் அதே மாதிரி தான் ராகுவும், ஆனால் சனி வந்து கண்டிப்பாக அசுபர், ராகு வந்து பச்சோந்தி கிரகம். சுபர் வீட்டில் போய் உட்காந்தாலோ, சுபர்கள் கூட உட்காந்தாலோ, சுபர்களால் பார்க்கப்பட்டாரோ அவர் சுபராக மாறிடுவார். அவர் ஒரு பச்சோந்தி கிரகம். தனிப்பட்ட முறையில் தான் ராகு வந்து அசுபரே ஒழியில், சனியை மாதிரி அவர் 100% அசுபராக சொல்ல முடியாது. அவர் ஒரு பச்சோந்தி கிரகங்கிறனால அவர் குருவோட வீடு, சுக்கரனோட வீடுகள், வளர்பிறை சந்திரனோட வீடு, புதனோட வீடுகள்லாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் சுபத்தன்மையை பெறுவார். அவங்கள மாதிரியே செயல்படுவார். அதே மாதிரி இந்த 4 பேரோடு சேரும்போதோ பார்வையை பெறும்போதோ அவர் வந்து சுபத்தன்மையை பெற்றுவிடுவார். அந்த மாதிரி ராகு இருந்ததுன்னா ஓகே, பட் ராகுவை தனிப்பட்ட முறையில் வந்து பலப்படுத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ராகு யாரோட சேர்ந்துருக்காங்களோ, இப்போது ராகு குருவோட சேர்ந்துருக்கார், ராகு தசை வருதுன்னா குருவை பலப்படுத்திட்டாலே போதும். குருவோட இப்போ இதை எடுத்து தானே அவர் செய்ய போகிறார். ராகுவுக்கு எதுவும் தனிப்பட்ட முறையில் செயல்படாது. தான் வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி மாதிரி, எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி செயல்படுவார். கூட இருக்கிற கிரகத்தோட பலனெல்லாம் அவர் எடுத்து செய்வார், பார்க்குற கிரகத்தோட பலன் எடுத்து செய்வாருங்கிறதுனால அந்த மாதிரி சுபமான கிரகங்கள் பார்த்துருந்தாலோ கூட இருந்தாலோ, சுபகிரகங்கள் வீடுகளில் அவர் இருக்கும்பொழுது அந்த சுபகிரகத்துக்குரிய விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ராகுவோட விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தது கேதுவை பற்றி காண்போம்.